ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த டாவின்சி கோட் அதை பற்றி தான் பேச போகிறோம். டாவின்சி கோடை பற்றி ஏன் பேசணும், எதுக்கு பேசணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, அது நீங்களாம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த டாபிக் தான் வந்து ரொம்ப நாளாக வந்து தம்ஸ் அப் அதிகமாக இருந்துச்சு. ஸோ பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து இந்த டாபிக் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த டாபிக் பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2003 வந்து டாவின்சி கோட் அப்படிங்கிற ஒரு புக் வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த புக் வந்து ரிலீஸ் ஆனப்போ வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் செல்லராக ஒரு நாவல் உருவாச்சு. அந்த நாவல் எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட் செல்லராக உருவாச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த புக்கை வந்து பயங்கரமாக திட்டுறவங்க, பயங்கரமா வந்து இந்த ஆத்தரை திட்டுறவங்களும் இருந்தாங்க. யார் இந்த திட்டினவங்க, யார் இவங்க குறை சொன்னவங்க அந்த புக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க. உலகத்திலே மிகப்பெரிய மதம் எது அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டி நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கெஸ்ட்லாம் இல்லை. ஸோ உலகத்தில் இத்தனை பேர் ஃபாலோ பண்ணப்படக்கூடிய ஒரு மதத்தை வந்து டைரக்டா அப்போஸ் பண்ணி அவங்களோட நம்பிக்கைகளை உடைக்கிற மாதிரி, அவங்க நம்பிக்கைகளை வந்து ரிடிக்யூல் பண்ற மாதிரி ஒரு புக் எழுதியிருந்தாரு டான் பிரவுன். ஸோ இந்த மாதிரி ஒரு புக் எழுதினப்ப வந்து ரொம்ப கிறிஸ்டியன்ஸ் வந்து கோவப்பட்டாங்க. ஏன் இப்படி கோவப்படணும், ஜென்ரலா வந்து ஹிந்துவிசம் வந்து கலாய்ச்சி நிறைய மூவிஸ் இருக்குது, இஸ்லாம கலாய்ச்சி நிறைய மூவிஸ் இருக்குது, கிறிஸ்டியானிட்டி கலாய்ச்சி மூவிஸ் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது. படமும் புக்கும் வந்து மாத்தி மாத்தி வந்து பேசிட்டு இருக்கப்ப வந்து ஏன் டான் பிரவுன் மேல, இந்த புக்கு மேல இவ்வளவு கோபம் வந்துச்சு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்த புக்ல வந்து டான் பிரவுன் வந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னு, இப்ப வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இதுல எழுதுறது எல்லாமே வந்து 99% உண்மைதான், இதுல எதுவுமே போய் கிடையாது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வரை சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. ஜென்ரலா வந்து ஒருத்தங்க வந்து ஒரு ட்ரோலோ இல்ல வந்து ஒரு ட்ரால் மாதிரி இருக்கானோ இல்ல ஒரு மிஸ் இன்டர்பிரேஷன் இன்னொரு விதமா நம்ம இன்டர்பிரேட் பண்றோமோ, நம்ம வேற ஒரு வியூ பாயிண்ட் சொல்றோமோ வந்து ஜென்ரலா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபிக்ஷன், இது வந்து ஒரு கதை அப்படிங்கறத சொல்லுவாங்க, இது என்னோட நம்பிக்கை அப்படிங்கறத சொல்லுவாங்க. யாருமே வந்து இதுதான் உண்மை அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க. பட் டான் பிரவுன் வந்து இதுதான் உண்மை அப்படிங்கறத சொன்னாரு. அப்படியே உண்மை அவர் சொல்லிட்டாரு இந்த வீடியோல அப்படிங்கறது, சாரி இந்த புக்ல அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்டியன்ஸோட பிலீஃப் படி நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஜீசஸ் கிறிஸ்ட் கண்டிப்பா தெரியும், கரெக்டா? சோ ஜீசஸ் கிறிஸ்ட்னா யாரு, ஒரு மக்களுக்காகவே வந்து சேவை, மக்களுக்காக வந்து வாழ்ந்து ஒரு லவ் வந்து நிறைய பேருக்கு பிரீச் பண்ணி அன்பு அப்படிங்கறத நிறைய பேருக்கு சொல்லி தந்து, கடவுளோட ஒரு பையன் அப்படி நிறைய பேர் நம்புறாங்க, கடவுளோட தூதுவர் அப்படி நிறைய பேர் நம்புறாங்க. சோ இஸ்லாம்ல கூட வந்து இவர் வந்து ஒரு ப்ரொஃபட்டா பாக்குறாங்க. இந்த மாதிரி வந்து உலகத்துல மிகப்பெரிய ரெண்டு ரிலிஜன் சொல்லப்படுறவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ரொம்ப புனிதமா பாக்குறாங்க. இவ்வளவு பாக்குற இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காங்கல்ல, சோ இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே பேசிக்கலா தெரிஞ்சு கடைசி வரைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒருத்தர், அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும், கரெக்டா? இப்படி ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் வந்து பைபிள் படி பாத்தீங்கன்னா கூட, ஸோ மேரி மெக்டலின் அப்படிங்க ஒருத்தங்க இருந்திருக்காங்க. இந்த ஃபாலோவர் யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெண். ஸோ இந்த மேரி மெக்டலின் அப்படிங்கிறவங்க வந்து ஜீசஸ் கூட வந்து எங்கெல்லாம் ஜீசஸ் போறாரோ அவங்க கூடவே போயிட்டு இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு ஒரு மிகப்பெரிய மனிதரோ ஒரு மிகப்பெரிய கடவுளோ வந்து எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டம் ஜீசஸ்க்கு பின்னாடியும் போயிருக்கு. அதுல வந்து மேரி மெக்டலின் ஒருத்தங்களா இருந்திருக்காங்க. ஸோ இப்படி மேரி மெக்டலின் இருந்தப்ப வந்து ஜீசஸ் வந்து சிலுவையில் அரைஞ்சப்ப வந்து மேரி மெக்டலின் அங்க இருந்திருக்காங்க. க்ரூசிஃபிகேஷன் அப்ப வந்து மேரி மெக்டலின் அங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜீசஸ் வந்து அந்த பாடியை எடுத்து அந்த இறந்ததுக்கு அப்புறம் ஜீசஸ் வந்து க்ரூசிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து மறுபடியும் வந்து ஒரு டூம்ல வைக்கிறாங்க, ஒரு சமாதியில் வைக்கிறாங்க. அப்பவும் மேரி மெக்டலின் அந்த டூம் அந்த சமாதியை போய் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ் உயிர் தழுறாரு, அதையும் அவங்க பார்த்திருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு நாலு பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல வந்து மேரி மெக்டலினோட ரெஃபரன்ஸ் இப்படி ஒருத்தங்க இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. ஸோ இவர் வந்து ஸோ இப்படி மேரி மெக்டலினை வந்து பைபிள்ல எழுதப்பட்டிருந்தாலும் டான் பிரவுனோட இன்டர்பிரேஷன் எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டான் பிரவுன் வந்து இந்த டாவின்சி கோட்ல என்ன சொல்றாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்படி அவங்க கூடவே இருந்த இந்த மேரி மெக்டலின் யாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஜீசஸோட மனைவி. ஜீசஸ் வந்து இவங்களை கல்யாணம், ஜீசஸும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த புக் படி பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது, குழந்தை உண்டாகுது. ஸோ ஜீசஸ் வந்து குருசிஃபை பண்றப்போ சிலுவையில் அறையிறப்ப வந்து மேரி மெக்டலின் வந்து ஒரு கர்ப்பமா இருக்காங்க, அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கர்ப்பமா இருக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து இறந்து போயிட்டார், அந்த சிலுவையில் வந்து அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவுடனே மேரி மெக்டலின் வந்து அவங்க ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த நாட்டை விட்டு எங்கேயாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாட்டை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க, அந்த ரூம்லேயே இல்லை. ஸோ ஜீசஸ் வந்து குருசிஃபை பண்ணப்போ அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க போயிட்டாங்க, அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அவங்க போய் பிரான்ஸ்ல போய் ஒரு பெரிய மன்னர் குடும்பத்தில் போய் அவங்க வந்து வாரிசா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்க பேசிக்கா வந்து இந்த புக்கில் சொல்லப்படுது. அண்ட் அந்த வம்சாவளி வந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு கர்ப்பமா இருக்கிறதுனால ஒரு குழந்தை அதுக்கப்புறம் பிறக்குது. அண்ட் அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை அவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிளட் லைன் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த புக் வந்து சொல்லுது. அண்ட் சொல்லிட்டு வர என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து பைபிள் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா மறைச்சிருச்சு, கிறிஸ்டியன்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டா மறைச்சிட்டாங்க. ஏன் கிறிஸ்டியன்ஸ் வந்து இதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு இந்த புக் சொல்லுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஸோ இல்லை அந்த போப் வந்து இல்லை கிறிஸ்டியன் சர்ச்சஸ் வந்து ஏன் இதை மறைச்சிட்டாங்கன்னு சொல்லுது அப்படிங்கிறது இந்த புக்கு சொல்லுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இதை வந்து மறைச்சதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு ஜீசஸ் வந்து ஒரு மனுஷனா இருந்து ஒரு பெண் கூட இருந்து அவங்க வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு இன்னொரு ஒரு குழந்தை பிறக்குது, அவங்களுக்கு ஒரு பிளட் லைன் வந்துருச்சுன்னா வந்து கடவுளா அவங்களை பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு சாதாரண மனுஷனா மாறிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஜீசஸ வந்து ஒரு மிகப்பெரிய கடவுளா போர்ட்ரே பண்ணணுங்கிறதுக்காக வந்து மேரி மெக்டலின் அப்படின்னு ஒருத்தங்க இதுதாங்களே வந்து மறைச்சிட்டாங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லாம, இன்னும் அந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா எந்த அளவுக்கு போறாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்த மேரி மெக்டலினோட மேரி மெக்டலையும் ஸோ மேரி மெக்டலினுக்கு அடுத்து வம்சாவளியில் வரவங்க எல்லாத்தையுமே வந்து அழிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் சொசைட்டி உருவாக்குறாங்க. அண்ட்
அந்த சீக்ரெட் சொசைட்டியை வச்சு அவங்க எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் மேரி மெக்டலினா வந்து பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு ஒரு சீக்ரெட் சொசைட்டி, மேரி மெக்டலினோட குடும்பத்தை சார்ந்தவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி உருவாக்குறாங்க. அந்த சீக்ரெட் சொசைட்டி பேர் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சயன் ஆஃப் பிரியாரி அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் அந்த சயன் ஆஃப் பிரியாரிக்கு வந்து இன்னொரு ஒரு ஒரு ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ் மாதிரி உருவாக்குறாங்க. அவங்க வந்து நைட் டெம்ப்ளர்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. அண்ட் இந்த நைட் டெம்ப்ளர்ஸோட வேலை அந்த காலத்துல இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்களோட வேலை என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இவங்க வெவ்வேறு பொசிஷன்ல ஹை லெவல்ல இருந்தாலும் இந்த பிளட் லைன் வந்து இவங்களோட ஜீசஸோட குழந்தை அப்படின்னு நம்பப்படுற இந்த மேரி மெக்டலினுக்கும் ஜீசஸ்க்கும் பிறந்த குழந்தைன்னு நம்பப்படுறவங்க அந்த பிளட் லைனை வந்து அந்த வம்சவழியில வரவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்கணுங்கிறது வந்து இந்த டெம்ப்ளர்ஸோட வேலை. இவங்க வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி, அவங்க வந்து பாதுகாத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் பைபிள்ல வந்து இதை வந்து மாத்தி எழுதிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இந்த புக்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்கான்செப்ஷனா இருக்கு. அதையும் நான் ஓபனாவே சொல்றேன், இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன் இது வந்து சித்தரிக்கப்பட்ட விஷயமா இருக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வந்து அவர் எதை வந்து ப்ரூஃபா எடுக்கிறாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து இதுக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கதை. பட் கதையா மட்டும் சொல்லாம அவர் ஏன் வந்து 100% இது உண்மை அப்படிங்கறத சொல்லணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ பேசிக்கா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைபிள் வெர்ஷன் படி வந்து ஜீசஸ் வந்து முழுக்க முழுக்க ஒரு சிங்கிள் பர்சனா இருந்து மக்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணி கடவுளோட தேவ தூதரா இருந்திருக்காரு. அது வந்து பைபிளோட வெர்ஷன். கிறிஸ்டியன்ஸோட நம்பிக்கை, இஸ்லாம்ல நிறைய பேர் நம்புறதும் இந்த வெர்ஷன் தான். அதே நேரத்தில் வந்து டான் ப்ரௌனோட கதை படி பாத்தீங்கன்னா, டாவின்சி கோட் படி பாத்தீங்கன்னா, இல்ல அவருக்கு வந்து ஒரு மனைவி இருந்தாங்க, அந்த மனைவிக்கு வந்து ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தைங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அண்ட் இந்த குழந்தைங்களை வந்து சர்ச் வந்து அழிக்க ட்ரை பண்ணுது. அண்ட் அவங்களை அழிக்க விட கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பிளட் லைன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக வந்து இந்த வம்சாவளியை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வந்து நைட் டெம்ப்ளர்ஸ் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஆர்மி ஒன்று இருக்குது, அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிறது வந்து டான் ப்ரௌனோட ஒரு இன்டர்பிரேஷன். இதுக்கெல்லாம் ஒரு ப்ரூஃப் எங்கேருந்து எடுக்கிறாரு? ஏன்னா இவர் வந்து 2000 வருஷம் கழிச்சு வாழ்றவர், இவருக்கு எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா தெரியும்? சோ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பைபிள் இல்லாதது வந்து இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவர் எதை ப்ரூஃபா சொல்றாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இவர் அகைன் வந்து பண்றது முழுக்க முழுக்க ஆக்சுவலா பிரச்சனையா தான் இருக்கு. பட் ஸ்டில் இவர் பண்றது வந்து 100% பெர்ஃபெக்ட் இல்லைனாலும், எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் சயின்ஸ் ஒத்துக்கல, இவர் பண்றது வந்து யாருமே ஒத்துக்கலனாலும் அவர் என்ன சொல்றாருங்கிறது வந்து நான் டைரக்டா சொல்லிடுறேன். சோ அவரை பொறுத்தளவுக்கு வந்து அவர் இன்டர்பிரேட் பண்றதுக்கு வந்து லியோனார்டோ டாவின்சி அப்படிங்கிறவரோட ஒர்க்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறாரு. லியோனார்டோ டாவின்சிங்கிறவரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சரியா, மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் கரெக்டா. சோ மோனாலிசா பெயிண்டிங் எல்லாம் வரைஞ்சிருக்காரு. சோ அவரோட பெயிண்டிங்கை வச்சுக்கிட்டு அவர் வந்து என்னென்ன வேலை பண்ணிருக்காரோ அது மாதிரி 4-5 விஷயங்கள் அவர் அங்கங்கே எங்கெங்கே கிடைச்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லா டேட்டாவையும் ஒன்னு சேர்த்து அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த தியரிக்கு நான் அறிவு பண்ணியிருக்கேன். லியோனார்டோ டாவின்சியோட மிகப்பெரிய ஒர்க்ஸ் நம்ம பெற லாஸ்ட் சப்பர்ல இருக்கட்டும், இல்ல வந்து நிறைய பெயிண்டிங்ல இருக்கட்டும், இந்த மாதிரி க்ளூ கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிளட் லைன் இருக்குது, அதை நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம், மேரி மக்டலின் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க வந்து ஜீசஸோட வைஃப் அப்படிங்கறது வந்து சொல்றதுக்கு வந்து லியோனார்டோ டாவின்சியோட ஒரு ஒர்க்ஸ் வந்து எடுத்துக்கிறாரு. லியோனார்டோ டாவின்சியோட பெயிண்டிங் வந்து அவர் ப்ரூஃபா சொல்றாரு. பட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, லியோனார்டோ டாவின்சிங்கிறது வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஜீசஸ் அப்படிங்கிறவங்க வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய ஃபிகர் கரெக்டா. சோ அந்த கடவுளுக்கும் இந்த மனுஷனுக்கும் வந்து எப்படி லிங்க் இருக்க முடியும்? அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒருத்தங்க வந்து 1500 ஆண்டுகள்ல ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்படி பெயிண்டிங்கா காமிக்க முடியும்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து டான் ப்ரௌன் முன்னாடி வைக்கிறாங்க. சோ டான் ப்ரௌன் வந்து அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, லியோனார்டோ டாவின்சியே வந்து ஒரு நைட் டெம்ப்ளர் தான், அவரே வந்து இந்த பிளட் லைனை பாதுகாக்க வேண்டியவர் தான். அண்ட் அதனாலதான் வந்து அவருக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியுது, அதனாலதான் வந்து இப்படி எல்லாம் பெயிண்ட் பண்றாரு அப்படிங்கறத சொல்றாங்க. பட் ஒரு பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப மோனாலிசா பெயிண்டிங்கா இருக்கட்டும், எந்த ஒரு பெயிண்டிங்கா இருக்கட்டும், நம்ம பாக்குறவங்க கண்ணை பொறுத்து தான். நம்ம வந்து ஒரு சாதாரண பொருள் இந்த வந்து பாதி கிளாஸ் எம்டியா இருக்கு, பாதி கிளாஸ் வந்து தண்ணி ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு தியரி நம்ம எல்லாத்துக்குமே கேள்விப்பட்டிருப்போம் சரியா. சோ சில பேர் வந்து சொல்லுவாங்க அந்த ஒரு கிளாஸ் வந்து பாதி தண்ணி ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா, சில பேர் சொல்லுவாங்க அது வந்து பாதி கிளாஸ் வந்து எம்டியா இருக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க அந்த பாதி கிளாஸ்ல வந்து தண்ணி இருக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி வேணாலும் நம்ம இன்டர்பிரேட் பண்ணுவோமா, எப்படி வேணாலும் பண்ணலாம். சோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு ஆர்ட்டை மட்டுமே வச்சுட்டு ஒரு 1-2 பெயிண்டிங் வச்சுட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப் அப்படிங்கறத சொல்றது வந்து யாராலுமே ஏத்துக்க முடியல. சோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே வந்துச்சு. அதனாலதான் வந்து டான் ப்ரௌன் வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே கோபம் வந்தது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஆர்ட் பண்ணுங்கிறதுக்காக, இவங்க வந்து ஒரு கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகணுங்கிறதுக்காக வந்து எத்தனையோ வருஷங்கள் எத்தனையோ மக்களோட நம்பிக்கையை வந்து உடைக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. இவங்களோட புக் செல் ஆகிறதுக்கோ இவங்களோட படம் செல் ஆகிறதுக்கோ வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணாதீங்க அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டியன்ஸோட ஒரு மிகப்பெரிய வெர்ஷன். டான் ப்ரௌனோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த உண்மையை வந்து வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை, நான் வந்து கடைசி வரைக்கும் வெளியே கொண்டு வருவேன் அப்படிங்கறத அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக வந்து இது வந்து படமா எடுத்திருக்காங்க, அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரெண்டு சைடுமே சொல்லிட்டே இருக்காங்க. சோ அதை தான் உங்ககிட்ட பாஸ் ஆன் பண்ணும் அப்படிங்கறத நினைச்சேன். சோ என்ன நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா,
நான் வந்து என்னோட ஒப்பீனியன் நான் வந்து சொல்லலைனாலும் என்னோட நம்பிக்கை நான் சொல்றேன். கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இத்தனை பேர் வந்து நான் ஆண்டாள் பத்தி பேசின வீடியோல நான் சொல்லியிருந்தேன், ஆண்டாள்ங்கிறவங்க வந்து யாரு அப்படிங்கலாம் நம்ம மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணவே தேவையில்லை. ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை போயிட்டு இருக்கு, அந்த நம்பிக்கையை வந்து நம்ம தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கறத நான் சொன்னேன். அதே தான் இந்த வீடியோலயும் சொல்லுவேன். சோ தயவு செஞ்சு ஒரு கான்ட்ரவர்சி இஸ் ஓகே, பட் நம்மளுக்கு வந்து நம்மளோட புக்கு செல் ஆகணுங்கிறதுக்காக, நம்மளை பத்தி நாலு பேர் பேசணுங்கிறதுக்காக இன்னொருவர் தங்களோட கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கையை வந்து உடைக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படிங்கறதே சொல்லிட்டு நான் வீடியோ முடிக்கிறேன். சோ நீங்க பேசிக்கா கேட்டீங்கன்னா என்னோட இன்டர்பிரேஷன்லாம் நீங்க தள்ளி வச்சுட்டு பேசிக்கா இந்த உங்களுக்கு புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். மேரி மெக்டலின் அப்படிங்கிறவங்க வச்சுதான் முழுக்க முழுக்க இந்த கதையை வந்து ரெண்டு சைடுமே சொல்றாங்க. அதுதான் உங்ககிட்ட பாஸ் ஆன் பண்ணும் அப்படின்னு நினைச்சு அந்த வீடியோ. நீங்க நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. எந்த கமெண்ட் கிரிக்கத்தை அதிகமா தம்ஸ் அப் அந்த டாபிக் பத்தி முடிஞ்சு சீக்கிரமா பேசுறேன். நீங்க என் பர்சனலா எங்கேயாவது ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஃபேஸ்புக், ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எங்கனாலும் நான் ஃபாலோ பண்ணலாம். எங்கனாலும் எம்ஏடிஎன் ஸ்பேஸ் ஜிஓடபிள்யூஆர் மதன் குரு என் பேர் சர்ச் பண்ணுங்க. யூ பி ஏபிள் டு ஃபைண்ட் மீ. சோ சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென் பை மதன் குரு சைனிங் ஆஃப் யுவர் சியர்ஸ்.